ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு வீடியோ வந்து விலாக் புதுசாக பண்ண போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, திண்டிவனம் பக்கத்தில் வந்து பெருமுக்கல் அப்படின்ற ஒரு ஏரியா கிட்ட சோழனோட ஃபோர்ட் ஒன்று, அப்புறம் வந்து ரெண்டு சிவன் கோயில் இருக்குது. இந்த மலைக்கு பார்ப்பீங்க பேக்கில், இந்த மலையில் மேலே ஒரு கோயில் இருக்குது, மலைக்கு கீழே ஒரு கோயில் இருக்குது. இப்போ நாங்கள் வந்தது பார்த்திங்கன்னா இந்த பக்கம், அது வந்து அந்த பக்கம் வந்து கோயில் கிடையாது, கோயில் அந்த பக்கம் ஒரு வழி இருக்குது, அந்த பக்கம் இருக்குது. ஸோ கோயிலும் காட்டுறேன், மேலேயும் போயிட்டு காட்டுறேன். வாங்க மேலே போய் பார்க்கலாம். ஸோ என் கூட பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு பேர் வந்திருக்காங்க. இவன் ப்ளூ சட்டை பேர் வந்து விக்னேஷ், விக்கி. இவன் பேர் வந்து தீபக், அப்புறம் அவன் பேர் வந்து அரவிந்த். நாலு பேர் தான் வந்திருக்கோம். எல்லாரும் ஹாய் சொல்லுங்கடா. ஹாய், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பத்து படி ஏற ஆரம்பிச்சிட்டோம், ஏறிட்டே இருக்கோம். வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. வந்தது பார்த்தீங்கன்னா 10 மணி, இப்போ 12வது உச்சி வெயில் டைமில் ஏறிட்டுருக்கோம். அந்த பக்கம் வெயில் அதிகமாக அடிக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். வியூ பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். அந்த பக்கம் ஒரு ஏரி இருக்குது, அதுக்கும் அண்ணாண்ட ஒரு மலை தெரியுது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இங்கே ஒரு மலை இருக்குது, அந்த பக்கம் தூரம் ஒரு மலை இருக்குது, சுற்றி மலை தான் இந்த பக்கம். இது நாங்கள் வந்த வழி, இது ஏற போகிற வழி. பாதி மலை ஏறியாச்சு. சின்ன மலை தான், ரொம்ப பெருசு கிடையாது. பாதி மலை ஏறிட்டோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதுவும் செங்குத்தாக தாங்க இருக்குது, அப்படியே இறங்குச்சு தீபா. இப்போ ஆக்சுவலாக தவளகிரி போனப்போ இப்படி தான் இருந்தது கிளைமேட்டு. ஆனால் இந்த டைமில் இறங்கிட்டோம் கீழே. இதில் பார்த்தீங்கன்னா மேகம் கருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் கருத்துது சாலகிரி போனப்பையும். இதை பாருங்கள், மேபி இது ஒரு குகையாக இருந்திருக்கலாம். இதோட அமைப்பு பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்குது, வீடு மாதிரி இருக்குது பாருங்கள். மேலே வீடு மாதிரி போட்டு நடுவில் போய் பதுங்கிக்கிற மாதிரி இருக்குது வழி. ஆக்சுவலாக இதோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா உள்ளே படுத்துக்கிறது இடம் இருக்க மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பாறைகள் அடுக்கி ஃபோர்ட்டோட மதில் சுவர் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த பக்கமும் அடுக்கியிருக்காங்க பாருங்கள். மேலே வந்தாச்சு நம்ம, அவ்வளோதான். அப்பா சூப்பராக இருக்கு பாருங்களேன் வியூவு, ரொம்ப வந்த வழி. ஸோ வியூ பயங்கரமாக இருக்குங்க. அது மூணு பேர் உட்காந்துருக்காங்க. ஒரு குளம் மாதிரி இருக்குது பாருங்கள், பாறையில் குளம் மாதிரி அமைச்சு வச்சுருக்காங்க. இந்த கல் பார்த்தீங்களா, இது என்னோடய கெஸ் படி இது என்ன பாறை இருக்குன்னு நினச்சிங்க கேட்டிங்கன்னா, இந்த தூண் போடுவாங்கல்ல, ஸோ அந்த தூணோட பேஸ்மெண்ட்டோட பாறை இது. பேஸ்மெண்ட் மாதிரி இது போட்டுட்டு இந்த ஓட்டையிலேருந்து பாறையை கனெக்ட் பண்ணி ஹைட்டாக வைப்பாங்க. ஸோ அதோட ஒரு பேஸ்மெண்ட் இது.
மேலக்ஸ்ல வந்துட்டோம். இங்க சுத்தி பார்த்துட்டு இருக்கோம், நல்லா இருக்கு. நேச்சுரலான பிளேஸ் போகும்போது என்னன்னு தெரியல, நான் நார்மலாக பேசும்போது நல்லா பேசுகிறேன். இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்துருச்சுன்னா எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வாய் வளர ஆரம்பிச்சிருது. சுற்றி பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. அப்படியே ஒரு குளம், மலை, அந்த பக்கம் ஒரு கோட்டை, கோட்டையோட என்ட்ரன்ஸ் அந்த பக்கம் இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த பக்கம். இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வழியே, இவ்வளோ தான் அகலமே. சரிக்கு நூந்துட போகிறடா. இங்கே பாருங்கள், ஒருத்தன் மேலே ஏறிட்டுருக்கேன். இந்த பக்கம் வழி கிடையாது, சும்மா பாறை தான் இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக. ஓய்யோ, இங்கே வாங்கலாடே, வியூவை பாடுறோம். இது உங்களுக்கு நான் வியூ கிட்ட போயிட்டு காட்டுறேன். இந்த இடத்துல கோட்டை அமைச்சு பின்னாடி பாருங்கள் வியூவை. அந்த காலத்தில் எவ்வளோ ஒரு இதுவாக இருந்திருப்பாங்க, நினச்சி பார்த்தாலே சூப்பராக இருக்குது. ஒரு ராஜா ஈவினிங் டைமில் இந்த இடத்த வந்து நின்று இப்படி ஊரை கவனிச்சிட்டு இருந்தா எப்படி இருக்கும் பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது. செமையாக இருக்குல்ல. இவனுக்கு பின்னாடி அங்கே ஏறிட்டு இருக்காங்க, ஏறிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வந்தோம், அப்படி குளம் இருந்தது அது கண்ணண்ட. இந்த பக்கம் ஒரு கோட்டை மாதிரி இருக்குது. ஸோ இந்த பக்கம் இது மேலே ஏறி என்ன இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம், போயிட்டுருக்கோம். இது மேலே தான் ஏற போகிறோம். இது மேலே ஏறுறது கஷ்டமோ. நான் தான் பிராகிரஸ். ஆபத்தான சமயங்களில் உயிர் பிழைப்பது எப்படி என்று உங்களுக்கு கற்றுத்தரும் எப்படி. இது மேலே காலை வச்சிரு, அது மேலே காலை வச்சு, இது மேலே வச்சு, இது மேலே காலை வைச்ச ரைட் சைடில். இல்லை இதில் காலை வச்சு, ரைட் சைடில் காலை வைடா. இதில் காலை வை, இதில் காலை வை, இதில் கை வச்சு. சூப்பராக இருக்குது. இது மேலே காலை வைடா ரைட்டில். இறங்கும் இறங்கும் போது ஈஸி. நீ இந்த ரைட்டில் காலை வையா, இதில் காலை வச்சு லெஃப்ட் காலை இது மேலே வை. இந்த பாறை எப்படி, இது எப்படி அப்படியே ஏறு. அதான் நாங்கள் வந்த வழி. அது கண்ணாண்ட அந்த குளம். ஐயோ, சரியான வியூங்க, சூப்பராக இருக்கு. அப்படியே சுற்றி பாருங்களேன். பார்த்தீங்கன்னா இது வந்து இது ஒரு பகுதி, இந்த மலையில் ரெண்டு பகுதி மாதிரி இருக்கு. இது ஒரு மேடு, அந்த பக்கம் ஒரு பள்ளம், அதுக்கும் அண்ணாண்ட பார்த்தீங்கன்னா அது மலை, அந்த கோட்டை இருக்க இடம் அது. இடம் சே, சூப்பருங்க, சூப்பருங்க, பயங்கரங்க. இங்கே பாருங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோட்டை மதில், செமையா இல்லை. இதெல்லாம் அந்த லாகில் உங்களுக்கு நிறைய பேர் காட்டியிருப்பாங்களான்றது தெரியாது உங்களுக்காக. ரைட்டு, ராட்டல் ஸ்னேக் சவுண்ட்லாம் கேட்குதுங்க. ஆஹா, கட்டியே இருப்போம் நம்ம. என்ன இருக்குன்னே தெரியாது இந்த பக்கம். அதெல்லாம் மலை ஃபுல்லாக காடு, எதுனா பாம்பு கிம்பு இருந்தால் கூட தெரியாது. ஓடக்கூட வழி கிடையாது இந்த பக்கம். கோகாலாம் இருந்திருக்கும்.
ஸ்டன்னாகி நிற்கிறேங்க. என்னன்னே தெரியல, விலாகே எனக்கு பண்ணுற மைண்ட் செட்டே இல்லை. இந்த இடத்த ரசிக்கிறதுக்கு தான் எனக்கு மைண்ட் செட் இருக்கு. பட் இருந்தாலும் இல்லையோ காலில் இங்கே பாருங்கண்ணா, இதை தான் ஒட்டிகிட்டு இருக்கு, இந்த புல்லுலாம் ஒட்டிகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு உக்காந்துட்டோம், டயர்டாகலை. இந்த அழகில் வந்து மீ மருந்து உட்காரதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி உக்காந்துட்டோம். நல்லாயிருக்கு இடம், ரொம்ப சூப்பர் அமைதியான இடம், நல்லாயிருக்கு. இதெல்லாம் பார்க்க வேண்டிய இடங்க. யாரா விலாகர்ஸ் அப்படி சப்போஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, பெருமுக்கள் திண்டிவனக்கிட்ட. ஸோ இந்த இடத்த வந்து கொஞ்சம் பாருங்கள், ஹிஸ்ட்ரி பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள். ரொம்ப சூப்பரான இடம், கண்டிப்பாக வந்து பார்க்கணும். ஸோ நம்ம சேனலில் அப்டேட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் இதுக்கப்புறம் நிறையா வரும். ஏன்னா நான் இந்த மாதிரி பிளேசஸ் எங்கே இருக்குது நிறையா சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம தமிழ்நாடு ஃபஸ்ட்டு என்னோடய ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுக்க இந்த மாதிரி இருக்கிற ஹில்ஸ் சம்மந்தப்பட்ட, ஹிஸ்டாரிக்கல் சம்மந்தப்பட்ட பிளேசஸ், அதுக்கப்புறம் ஹில்ஸில் இருக்க டெம்பிள்ஸ், இந்த மாதிரியான பிளேசஸ் வந்து என் சேனலில் நான் அதுக்கப்புறம் போகலான்ற ஒரு இதில் இருக்கேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் வரும், நிறையா பிளேசஸ் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் பெரிய பெரிய மலை 4000 அடி 5000 அடி மலைலாம் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ விலாக்லாம் சூப்பராக வரும், நம்ம சேனலில் பயங்கரமாக இருக்கும்போது கனெக்ட் ஆகிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஒரு குகைக்குள்ளே இருக்கேன். எங்களுக்கு பின்னாடி அப்படியே பார்த்தீங்கன்னா அது பள்ளம், அந்த பக்கம் அப்படியே பள்ளம் அது. ஸோ இங்கே தான் கிறுக்கல் ஓவியம் இருக்குது. அந்த காலத்து வருஷ கணக்கில் இருந்து யாரோட உருவன்ற சரியாக எனக்கு தெரியல, உங்களுக்கு கமெண்ட்டில் பார்த்து உங்களுக்கு புரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். இந்த பக்கமும் பாருங்கள், இந்த பக்கமும் கோட்டையோட முதல் சுவர், அண்ட் இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே காட்டும், இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா அப்படியே கோட்டையோட முதல் சுவர் தான்.